தியாகத்தால் அறிவாற்றலால் தங்களை முழுமையாக இந்த இனத்திற்கு ஒப்படைத்துக் கொண்டு ஒரு இயக்கத்தின் தலைவராக மட்டுமில்லாமல் ஒரு இனத்தின் தலைவராக மாறி இன்று இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு போராளியாக இருக்கக்கூடிய என்னுடைய தலைவராக அவருக்கு உத்தரவாக இன்று நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று போர்க்குறையை எழுப்பக்கூடிய பணி செயலாளர் ரவிக்குமார் அவர்களை இங்கே பங்கேற்று இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியுடைய பணி செயலாளர் அங்கீகார மாநாட்டை நாம் கொண்டாட வேண்டும். அங்கீகார மாநாடு என்று மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த தேர்தல் அங்கீகாரம்
அவர்களை இந்த தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துவோம். இப்பொழுதே ஆக்கம் கண்டிருக்கிறார்கள். இனி வரும் காலங்களில் சனாதன சக்திகளே இந்திய தேசத்தில் இல்லை என்கிற நிலையை நாம் வருங்காலத்தில் கட்டாயம் இருப்போம். நேற்று அமைப்பாய் திரும்பவோம் என்று சொன்னார், அமைப்பாய் திரண்டார். இன்று அங்கீகாரம் பெறுவோம் என்று சொன்னார், அங்கீகாரம் பெற்று தந்திருக்கிறார். நாளை 2026 அதிகாரத்தை எழக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரத்தை எழக்கூடிய ஆட்சியாக தலை ஏற்றி தமிழரின் தலைமையில் நாம் வளம் வருவோம், வளம் வருவோம். அதுவரையில் நாம் அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் கட்டுப்பட்டு களத்திலே நின்று களமாடுவோம், களமாடுவோம் என்று சொல்லி தலை ஏற்றி தமிழருக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கோடானு கோடி நன்றியை தெரிவித்து அத்தனை பேருக்கும் வந்து வரவேற்று வாழ்த்து சொல்லிட்டு அத்தனை பேருக்கும் தலைமை நிறுத்தி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்கள் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே நிலைமை ஆளுமை இருக்கிறார்கள். இந்த இடத்தில் வேண்டுகோள் அடுத்தபடியாக நமது கட்சியுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற குழு தலைவரும்